வணக்கம் எல்லோர் லோட்டஸ் டிவி நேர்களே இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா தொடர்ச்சியாக நமக்கு அதிர்ஷ்டம் தரும் விஷயங்களில் நவரத்னங்களை எப்படி உபயோகப்படுத்தணுன்றதை பற்றி இந்த இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு மீனம் ராசிக்காரர்கள் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பண்ணால் நமக்கு அது அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் தனுசு மீனம் இரண்டுமே வந்து குருவினுடைய வீடு இந்த குருவினுடைய நிறம் மஞ்சள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த மஞ்சள் நிறம் அப்படின்னும்போது கனக புஷ்பராகம் அப்படின்றது தான் இந்த குருவுக்குரிய நவரத்னத்தில் சொல்லப்பட்டிருக்க ந நவரத்னம் நவரத்னங்களில் புஷ்பராகம் நல்ல மஞ்சள் நிறம் இருக்கும் அதாவது இயற்கையான கற்கள் ஒலி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது பார்க்கும்போது அந்த மஞ்சள் நிறம் நமக்கு மிக தெளிவாக தெரியும் போது இப்போ இந்த மஞ்சள் நிற புஷ்பராகத்தை எப்பொழுது வாங்கினால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது எல்லா அதாவது குரு வெவ்வேறு விஷயங்களுக்கு அந்த கனக புஷ்பராகம் அனைவரும் அணிவார்கள் அணிவார்கள் முக்கியமாக தனுசு ராசி அல்லது மீன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருக்குது எல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எப்போவுமே ஒரு நவரத்தினத்தை நம்ம கையில் வாங்கணுன்னா உடனே அணியக்கூடாது எந்த நவரத்தினமாக இருந்தாலும் இதில் எந்த கனக புஷ்புறத்தை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே அதை கனக புஷ்புறாகம் மட்டும் தங்கத்தில் அணிவது தான் சிறப்பு வெள்ளி அப்படின்ற காரணம் தங்கத்தில் அந்த கனக புஷ்புறத்தை அணியணும் அதை நீங்கள் மோதிரமாவோ அல்லது டாலராகவோ நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது வேறு அணிகலன்களையும் கனக புஷ்புறத்தை ஓய்வுபடுத்தலாம் நீங்கள் எப்படி வாங்கினதாக இருந்தாலும் தனுசு ராசி சேர்ந்த நபர்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்து நபர்கள் எப்பொழுதுமே வியாழக்கிழமை பகல் வேலையில் வாங்க வேண்டும் இதை ஃபஸ்ட்டு ஒரு நபரை எப்போ சந்திக்கிறோமோ அப்போது அந்த நட்சத்திரம் அந்த கிரகங்கள் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் லைஃப் லாங் நான் அந்த கனக புஷ்பிராகத்தை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை போய் செலக்ட் பண்ணுற நேரம் வியாழக்கிழமை பகல் நேரமாக இருக்க வேண்டும் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் அதே ஸ்டோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னும்போது அது மீனம் இரவு நேரத்தை குறிக்கும் வியாழக்கிழமை மாலை பொழுதுக்கும் மேல் அந்த கனக புஷ்பிராகத்தை நீங்கள் செலக்ட் தேர்வு செய்து வாங்க வேண்டும் இப்போ ஒரு ஸ்டோன் செலக்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அதை மோதமாக பண்ணி திருப்பியும் உங்கள் கையில் நீங்கள் வாங்கும் போது ரெடிமேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஆர்டர் பண்ணி அதை வாங்குறீங்க இல்லை ஒரு டாலராக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்குறீங்க இல்லை நகையில் வைத்து வாங்குறீங்கன்னா இந்த கால நேரத்தை பயன்படுத்தணும் அந்த நேரத்தில் அதாவது வியாழக்கிழமை பகல் வேலையில் தனுசு ராசியும் வியாழக்கிழமை இரவு வேலையில் மீன ராசிக்காரர்களும் அதை வாங்கிக்கணும் வாங்கி உடனே அணிந்து கொள்ளக்கூடாது எப்பவுமே ஒரு நவரத்னங்கள் வெட்டி எடுக்கப்படும்போது ஒருத்தர் எடுக்கிறாரு அதை எடுத்து ஒரு ஒவ்வொருத்தராக கை மாறி கை மாறி அது ஒரு உருவம் பெற்று நம்ம கைக்கு வந்து சேரும்போது பல நபர்களுடைய என்ன அதிர்வுகளை அது ஈர்த்திருக்கும் இருக்கும் அப்படின்னும்போது அந்த அதிர்வுகள் நீங்கினால் மட்டுமே அது சிறப்படையும் கனக புஷ்பராகம் மட்டுமே எப்போவுமே அது நீங்கள் தங்கத்தில் பறித்து வாங்கியிருக்கணும் அதை உப்பு நீரில் போட்டு எடுக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் செய்யும்போது எப்பவுமே கிளாஸ் கண்ணாடி டம்ளர்லோ அல்லது பிளாஸ்டிக் டம் பிளாஸ்டிக் மக் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கல்லுப்பை விட்டு இந்த மோதிரத்தை மெதுவாக உள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியை பூனால் ஏதாவது ஒரு வாஷ் பிசினில் வடி வடியை விட்டுட்டு அதை எடுத்து உடனடியாக நல்ல தண்ணியில் கழுவி தொடச்சி எடுத்துக்கணும் போடும்போது கவனமாக போட்டு எடுங்க அது போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வணங்கக்கூடிய வீட்டில் எப்படினாலும் ஒரு பே விளக்கேற்றக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த இதை வச்சுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்களா உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துட்டீங்க உப்பு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அதனுடைய எல்லா வைப்ரேஷனும் எரேஸ் ஆகிடும் அதாவது அது தூய்மையை அடையுது அவ்வளோதான் ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யணும் போது கட்டாயமாக சாம்பிராணி புகை போடணும் சாம்பிராணி புகை போடுறதுன்றது வந்து மேக்சிமம் கங் அதாவது நெருப்பை மூட்டி அதை அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கங்குன்னு சொல்லுவோம் அதுலேருந்து நம்ம போடும்போது தான் அந்த புகை நிறைய வரும் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பற்றி வச்சுங்க இல்லை வெறும் ஊதுபத்தி தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னும்போது ஒரு அஞ்சாறு ஊதுபத்தியை மொத்தமாக பொருத்தி வச்சுங்க அந்த நறுமண புகையில் அந்த நவரத்தினத்து மேல் அதாவது கனவு மேல் படும்படி காட்ட வேண்டும் சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அதை அதாவது குழந்தைக்கு தோட்டும் போது சாம்பிராணி போட அந்த மாதிரி அந்த சாம்பிராணி புகையில் அந்த ஆபரணத்தை காட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்ததுக்கு பின் நீங்கள் கையில் அணிய வேண்டிய நேரம் வியாழக்கிழமை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வியாழ ஓரையில் உங்களுடைய கையில் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அதுக்கிடையில் இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னும்போது அதை திருப்பி யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்தோன்னே அந்த புதுசாக மோரம் வாங்கிக்கின்னு அவர் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவருடைய வைப்ரேஷனை ஏற்றுக்கொள்ளும் அப்படி கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் கையில் வாங்கிட்டு அதாவது அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டு சாமிரமி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துட்டு ஒன்பது அல்லது கரெக்டாக எட்டரை மணிக்கு உங்கள் க உங்களுடைய வலது கை மோதிர விரலில் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வேலை செய்யும் அதை அணியும்போது உங்களுடைய வலது கையில் வச்சு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் அந்த அந்த ஸ்டோன் நீங்கள் சொல்லிடலாம் ஸ்டோன் எப்படி கேட்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே கிறிஸ்டல் எல்லாமே இயற்கையான விளையக்கூடிய எல்லா கிறிஸ்டலுமே யார் கையில் வைத்துக்கொண்டு என்ன நினைக்கிறார்களோ அந்த வைப்ரேஷனை அதை ஈர்த்து கொள்ளும் போது நீங்கள் அதை கையில் வச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய இதை நான் உன்னை அணிஞ்சிக்கிறேன் நீ எப்பவுமே எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய அபிலாஷங்களையும் நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று மனதால் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய வலதுகை மோதரப்பிரிவர்களில் மோதிரவர்களில் நீங்கள் அணிந்து கொண்டீங்க அப்படின்னால் கண்டிப்பாக ஒரு ஒன்பது நாளைக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இதே விஷயம்தான் நீங்கள் ஏற்கனவே அந்த கனகபூஸ் புறம் வாங்கி அணிந்திருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்து பார்க்கும்போது கண்டிப்பாக மேலும் நல்ல பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இதில் நீங்கள் அதை செஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு தடவை செஞ்சால் போதுமா அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னும் போது இதே மாதிரி மீண்டும் ஒரு ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியடைய சேவைக்கும் அதிர்ஷ்டத்தை மீண்டும் கொண்டு வரும் இதை முயற்சி பண்ணி பாருங்களேன் முயற்சி செய்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் எங்களுக்கு பின்னூட்டம் அளித்தால் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் நன்றி எல்லோரோட ஸ்டிவி